வணக்கம் அருமை தமிழ் உறவுகளை, நாம் வரிசையாக எஸ்ஐ தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக மிக மிக முக்கியமான வினாக்களை மட்டும் தொகுத்து வழங்கி வருகிறோம். அந்த வரிசையில் இன்று 12வது தொகுப்பு, அதில் உள்ள 20 வினாக்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், வினாக்குள் சென்று விடுவோம். அதற்கு முன்பாக, இதுவரை நீங்கள் சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தற்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து கூறுங்கள். வாருங்கள், முதலாவது வினாவை பார்த்து விடலாம். நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் துண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? 2006. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. சிற்ப செந்நூல், சிற்ப செந்நூல் என்பதுதான் சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலாகும். மூன்றாவது வினாவை பாருங்கள். மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான். மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். நான்காவது வினாவை பாருங்கள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர், பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். வாணிதாசன் தான் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர். சுந்தரர் எவ்வரசரால் மகிமை கொண்டு வளர்க்கப்பட்டார்? சுந்தரர் நரசிங்க முனைய அரையர், நரசிங்க முனையரையர் என்ற அரசரால் மகிமை கொண்டு வளர்க்கப்பட்டார். ஆறாவது வினாவை பாருங்கள். ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது, ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி, இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறுகிறார். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறுகிறார். கலிங்கத்து பரணி. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின, எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின, எவ்வகை வாக்கியம் என கண்டறிய. தொடர் வாக்கியம், தொடர் வாக்கியம். இலக்கண குறிப்பு அறிக. பசிக்கயிறு, பசிக்கயிறு என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம், உருவகம். பசிக்கயிறு என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். அகர வரிசையில் எழுதுக. இதற்கு சரியான விடை மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடுபள்ளம் மொழிபெயர்ப்பு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 11வது வினாவை பாருங்கள். படுவிடம், இதில் பயின்று வந்துள்ள தொகை நிலை தொடர். படுவிடம், வினை தொகை, வினை தொகை. 12வது வினாவை பாருங்கள். மா ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளை அறிக. மா ஓரெழுத்து ஒருமொழியின் பொருள் விலங்கு. இரட்டை காப்பியங்கள் என வழங்கும் நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 14வது வினாவை பாருங்கள். கூற்று ஒன்று, கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர். கூற்று இரண்டு, இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். இதற்கு கூற்று இரண்டுமே சரி. கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனவர், இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். கூற்று இரண்டுமே சரியானது. ஆப்ஷன் சி, கூற்று இரண்டும் சரி. 15வது வினா மிக முக்கியமான வினா. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி. இது இடம்பெற்றுள்ள வரிகள் எந்த நூல் என்றால் இராமாயணம். வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இராமாயணம். மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒருவாளி, இராமாயணம். 16வது வினாவை பாருங்கள். அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள். அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து. கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து. அரிசி கிரேக்கத்துக்கு அனுப்பப்பட்டது, மகிழ் தொகை ரோமாபுரிக்கு அனுப்பப்பட்டது, சந்தனம் எகிப்திற்கு அனுப்பப்பட்டது. 17வது வினாவை பாருங்கள். மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது? மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது? 80% மனித மூளையினுடைய தண்ணீர் தான் 80% உள்ளது. மனித மூளையில் தண்ணீரின் அளவு 80% ஆகும். வல்லை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? வல்லை, வல்லை என்னும் இன்னிசை பாடல் பெண்களால் பாடக்கூடிய பாடல் தான் அந்த வல்லை என்னும் இன்னிசை பாடல். 19வது வினாவை பாருங்கள்.
பரதிமார் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பரதிமார் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப் அவர்கள் தான் பரதிமார் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இந்த தொகுப்புக்கான இறுதி வினாவை பாருங்கள். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை? இதுவும் மிக மிக முக்கியமான வினா. சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகளின் எண்ணிக்கை 26,350. 26,350 அடிகளை சங்க இலக்கியங்கள் மொத்த அடிகளாக கொண்டுள்ளன. வாருங்கள் தமிழர்களே, மிக விரைவாக இந்த 20 வினாவையும் நாம் திருப்புதலாக பார்த்து விடுவோம். அதற்கு முன்பாக, இதுவரை நீங்கள் சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாருங்கள், 20 வினாவையும் மிக விரைவாக நாம் ஒரு முறை திருப்புதல் செய்து விடுவோம். முதல் வினாவை பாருங்கள். முதல் வினா, நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் துண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலின் பெயர் சிற்ப செந்நூல். மரபு கவிதையில் வேறு பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்துல் ரஹ்மான். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். சுந்தரர் எவ்வரசரால் முகமை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனையரையர். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பெருங்க அண்ணா கூறினார். கலிங்கத்து பரணி. எட்டாவது வினாவை பாருங்கள். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரிக்குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். இலக்கண குறிப்பு அறிக்கை பசிக்கயிறு உருவகம் அகரவரிசை. இதற்கான விடை மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு. பதினோராவது வினா, படுவிடம் வினைத்தொகை. மா ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் விலங்கு. பதிமூன்றாவது வினா, இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை. 14, கூற்று ஒன்று, கடலுள் மாய்ந்த இளம் பெரும் பழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றின் இறந்து போனவர். கூற்று 2, இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலையும் ஒரு பாடலையும் ஏற்றினார். கூற்று 2 சரி. மலை உருவி மரம் உருவி மண் உருவிற்று ஒரு வாலி, இவர் இடம்பெற்றுள்ள நூல் ராமாயணம். 16வது வினா, அரிசியும் மயில் தொகையும் சந்தனம் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து. மனித மொழியில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம்? 80%. வல்லை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? பெண்களால் பாடக்கூடிய பாடல். பரதிமார் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். 20வது வினாவை பாருங்கள். சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் எத்தனை? 26,350 அடிகளை சங்க இலக்கியங்கள் கொண்டுள்ளன. அருமையான தமிழ் உறவுகளை, நீங்கள் இதுவரை சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தற்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனிலையும் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது மேலும் இது போன்ற நல்ல வீடியோக்களை அப்லோட் செய்வதற்கு அது எங்களுக்கு உந்து சக்தியாக அமையும். எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பலரும் வீடியோக்களை பார்க்கிறார்கள், ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுதுதான் எங்களுக்கு அது ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும். எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நிச்சயமாக அருமையான பல முக்கியமான வினாக்களை தொகுத்து உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக போட்டித் தேர்வுகள், அரசு போட்டித் தேர்வுகள் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் நமது வினாக்கள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.